ஓகே எஸ் இப்போ நம்ம கூட அசல் கோளாறு இல்லை, ஐ மீன் கேமுக்குள்ளே வந்து அவர் இல்லை எவிக்ட் ஐட்டாப்பில். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்கு அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வெளியே போட துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். எஸ் அசல் கோளாறு அவர் பேரை சொன்னாலே அவரை பற்றின நெகட்டிவான வீடியோஸ் ஃபோட்டோஸ் தான் அதிகளோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அதை ஷேர் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் மீம் கிரியேட்ஸ் யார் முழுக்க முழுக்க பசங்க தான். ஸோ அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பையன் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உதாரணமாகவே அவர் தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் அவரை பற்றின நெகட்டிவான மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ். ஸோ அந்த வகையில் பொதுவாக பாய்ஸ் எல்லாருமே அசல் கோளாறை வெறுக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது முதல் காரணம், ஐ மீன் சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்க, ஐ மீன் யார் ஜெயிக்கணும் தோக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுற, ஈவன் அது அரசியலாக இருந்தால் கூட முடிவு பண்ணுற மீம் கிரியேட்டர்ஸ் ட்ரோலர்ஸ் அவங்களே அசல் கோளாறை ஹேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவர் இந்த கேமுக்குள்ளே சர்வே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாகவே கிடையாது. அதை தாண்டி ஓட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாரும் அவருக்கு எதிராக தான் ஓட் பண்ணுவாங்க. ஸோ அது முதல் காரணம், மீன்ஸ் பசங்க மொத்தமாக அசல் கோளாறை வெறுக்கிறது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, பிக்பாஸுக்கு இந்தளவுக்கு ட்ரெண்டிங்காக பிக்பாஸ் போகுது அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ அந்த வகையில் குடும்பங்கள் தான் இது அதிகளோட பார்க்குறாங்க. ஸோ அப்படி குடும்பங்கள் பார்க்குறப்ப அதிகளோட அவங்களுமே ஓட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே வர்றாங்க. பிடிக்கிற கேரக்டர், ஐ மீன் அவங்க கேமுக்குள்ளே புது புது போட்டியாளர்கள் வந்தாலுமே அவங்கள நாளுக்கு நாள் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி போயிடுது. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுமே ஓட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே வராங்க. ஸோ அந்த வகையில் அசல் கோளார் அப்படிங்கிற பையனை பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அவர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பையன் இப்போ இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, ஈவன் பிக்பாஸில் அவரை அதிகளவில் அவர் பண்ணுற வேலைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கட் பண்ணி போட்டாலுமே அதுலேயுமே அவர் பண்ணுற வேலைகள் வந்து ஷோ, ஐ மீன் ஃபைனல் ஷோவில் அது வந்துடுது. ஸோ ஃபேமிலியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ அவர் பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதா இருக்குது. ஈவன் நீங்கள் வீட்டில் சின்ன குழந்தை ரெண்டு பேர் வச்சுட்டு பார்க்குறீங்கிறப்ப ஒரு ஆண் பெண் சண்டை போடுக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு, ஏன்னா ஃபேமிலிக்குள்ள சண்டை அப்படிங்கிறது ஆமாப்பா நம்ம சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாங்கப்பா அப்படின்னு அப்பவும் வழக்கம் சொல்லிடலாம். அதை தாண்டி இந்த பையன் அந்த விஷயம் இந்த மாதிரி முழங்கால நோண்டுறது, இடுப்பு நோண்டுறது, கையை பிடிச்சி விட்டு பண்ணுறது, இந்த ஒரு விஷயங்கள் ஒரு பையன் பண்ணுறப்ப வீட்டில் இருக்க குழந்தைய கேட்கும், அப்பா அப்பா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்குறப்ப கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்கள் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதனாலே நீ வந்து கேம் விட்டு வெளில போட முதல்ல நாங்கள் நிம்மதியாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எவிட் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு ஏராளமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, அவர் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு டோட்டலாகவே எதிராக இருக்கார். ஸோ அதனால் அவரை அதிகளவில் எவிட் பண்ணணும் அப்படின்னு ஓட் பண்ணியிருப்பாங்க. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, எஸ் காதலிக்கிற ஆண்கள் அவரை டோட்டலாக வெறுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எஸ் அந்த பெஸ்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குங்க, அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லி இவரையே கூட தாராளமாக சொல்லலாம். ஏன்னா பெஸ்டி அப்படிங்கிறவங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த பெஸ்டி சர்க்கிளை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம விஷுவலாகவே கண் கூட பார்த்துட்டோம். மீன்ஸ் நான் வந்து உனக்கு அண்ணன், நான் வந்து உனக்கு தம்பி அப்படின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. அதுக்கான லிமிடேஷனோட அவங்க இருக்குவாங்க, ஈவன் பேசுறது கூட. அதை தாண்டி பெஸ்ட்டி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே அவங்க போகிறப்ப அவங்களுக்கான லிமிடேஷன் அப்படிங்கிறது எல்லைகள் இன்றி இருக்குது. ஒரு காதலனால் செய்ய முடியாத விஷயங்கள், ஒரு அண்ணனால் செய்ய முடியாத விஷயங்கள், ஒரு தம்பியால் செய்ய முடியாத மொத்த விஷயங்களுமே இவரால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பல வேலைகளை வந்து செய்கிறாங்க. ஸோ அப்படி செய்கிறப்ப பார்க்குற யாராலுமே அதை ஏற்றுக்க முடியாது. குறிப்பாக பெஸ்ட்டியால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் டோட்டலி வந்து வர அசல் கோளாறை வெறுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் காதலிக்கும் ஆண்களுமே கண்டிப்பாக அசல் கோளாருக்கு எதிராக தான் ஓட் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி அதுக்கடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, எஸ் பெண்களுமே அசல் கோளாரை ஹேட் பண்ணுறாங்க. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க, இவர் ஸ்ட்ராங் அப்படின்னா கேமில் இருக்க பெண்களுக்கு அவர் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. யாருமே கேமில் இருக்க கேர்ள்ஸ் யாருமே அஃபென்சிவாக யாருமே ஃபீல் பண்ணவே இல்லை, எதுவுமே கமெண்ட்ஸ் ஆட சொல்லவே இல்லையேன்னு கேட்டால் குவின்ஸி மட்டும் தான் அப்பப்போ வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாருக்குமே அவங்க கம்ஃபர்டபுளான இருக்காப்புல அசல் கோளாறு. ஐ மீன் மகேஷர் கூட ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க, ரக்ஷிதா அவங்க கூட ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்டார்டிங்கில் சாந்தி அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவர் அந்த பேண்ட்டுக்கு இது ஐ மீன் அந்த பட்டன்லாம் கூட போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அப்படி இருக்கப்போ எப்படி கேர்ள்ஸ் அவங்கள இருப்பாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. எஸ் கேர்ள்ஸுக்கு தெரியும், ஐ மீன் பசங்கக்கிட்ட ஏமாந்த கேர்ள்ஸுக்கு தெரியும் பசங்க எப்படி உள்ளே வருவாங்க, என்ன சொல்லி வருவாங்க, எண்டில் என்ன பண்ணி முடிப்பாங்க. ஐ மீன் ஸ்டார்டிங்கில் அவன் வந்த அவன் அப்ரோச் பண்ண விதத்துக்கும் அவன் கேர்ள்ஸை தப்பாக யூஸ் பண்ணிட்டு போன அந்த எண்ட் ஆஃப் தி டேக்கும் இருக்க அந்த அந்த கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி வேறையாக இருக்கும். ஐ மீன் அவனோட பிளானே அதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த பிளானை வந்து டோட்டலாக கேர்ள்ஸ் ஏமாற்றிட்டு போகிற ஒருத்தனோட சாம்பிள் மாதிரி தான் இவன் தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுமே அவரை வெறுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக கேர்ள்ஸுமே அவருக்கு எதிராக தான் ஓட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அவர் எவிக்ட் ஆகிறதுக்கு. ப்ரோ எல்லாமே ஓகே, ஆனால் கேம்குள்ளே அசல் கோளாறு அப்படிங்கிற ஒரு நபரை ரொம்ப க்ளோஸாக நம்பி அவர் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்க ஐ மீன் உணர்வுகளை ஷேர் பண்ணிகிட்டு இருக்க நிவாஷினி அப்படிங்கிற பொண்ணுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாதுங்க. எஸ் ஸ்டார்டிங்கில் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருந்தாங்க, அப்புறம் போக போக நாட்கள் ஆக ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆனாங்க. இது என்ன வகை ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பல பேர் புரிஞ்சிருக்காது. நிவாஷினி சிங்கப்பூர்லேருந்து வந்த ஒரு பொண்ணு, அசல் கோளாறு ஓகே, ஒரு நல்ல ரேப்பர், தமிழ் ரேப்பர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐ மீன் உலகளவில் அந்த பாட்டு செம ஹிட்டு. ஸோ அப்படிங்கிறப்ப
அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மீதான அந்த காதல் அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது அந்த பையனோட திறமையை பொறுத்து வந்திருக்கலாம். அதை தாண்டி நாளடைவில் அந்த பையன் ரொம்ப அந்த பொண்ணுகிட்ட க்ளோஸாக இருந்தால் ஐமீன் லாஸ்ட்டு நடந்த எபிசோட கூட எஸ் நிவாஷினியை பிடிச்சி ஆண்கள் அவாய்ட் பண்ணியாமல் அந்த அந்த பொம்மை போட்டியில் வந்து உள்ளே போகிறப்ப தடுத்தாங்க பல பேர். ஸோ அப்போ இந்த பையனுக்கு பயங்கரமாக காண்டாச்சு, என்ன நீ இப்படி பிடிக்கிற அப்படி பிடிக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணு மேலே கை வச்சுக்கோ, அவருக்கு பயங்கரமாக காண்டாச்சு. ஸோ இந்த விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலுமே பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு குழப்பத்து உண்டாகிருக்கும். ஏன் அப்படின்னா நேற்று ஷோவில் பார்த்திங்க அப்படின்னா நிவாஷினிக்கும் அசல் குழாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. எஸ் அசல் கோளாறு நிவாஷினுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்னா இது அந்த கேம் முடிச்சு வெளிலந்துக்கப்புறம் கண்ணி ஆகும் ஆகாது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப நிவாஷினி அசல் கோளாறு மேலே காட்டுற காதல் அப்படிங்கிறது உண்மையாக போய்யாங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருந்துச்சுங்க. எஸ் அசல் கோளாறு வந்து நிவாஷினி சொன்னார், என் பொம்மை நீ எடுக்காத, இந்த 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 ரவுண்டில் எடுக்காத, நீ எடுத்த அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ தேவாஷினி எடுக்காத அப்படின்னு சொல்கிறப்ப நிவாஷினி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பொம்மையை தூக்கிட்டு கேட்காம ஐ மீன் ராம் எடுக்க சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த நிவாஷினி வந்து அசல் கோளாறு பொம்மையை தூக்கிட்டு போனாங்க. ஈஸியாக பெண்களே வந்து நிவாஷினி மடக்கி பிடிச்சிட்டாங்க. ஸோ அவரோட பொம்மை உள்ளே போக முடியல, அதுவே அசல் கோளாறு பயங்கர காண்டு. ஸோ அதுவே அவங்களுக்குள்ள ஒரு பிரிவை உண்டாகிருச்சு. அதை தாண்டி அசல் கோளாரை அந்த பெண் நிவாஷினி அப்படிங்கிறவங்க மென்டலி உள்ளே பூர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் ஜஸ்ட் லைக் தர் ஒரு ஜாலியான ரிலேஷன்ஷிப்பாக ஆரம்பித்தாலும் போக போக நாடுகளில் வழக்கம் போல தான் ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப்பில் போகிறப்ப பெண்கள் ஆண்களுக்குள்ளே பூந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் நேற்று அசல் கோளாறு ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காந்தார். இவ்வளோ வந்து நம்ம பொம்மை எடுக்கணும்னு சொன்னோம், எடுத்து நம்ம கேமே காலி பண்ணிட்டா. அன்னைக்கு மட்டும் நிவாஷினி அசல் கோளாரோட பொம்மை எடுக்காமல் இருந்திருந்தா ராம் எடுத்து போய் ஈஸியாக பொம்மை உள்ளே வச்சிருப்பார். இன்றைக்கி அசல் கோளாறு கண்டிப்பாக எவிக்டாமல் கேமுக்குள்ளே இருந்திருப்பார். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னாலே பயங்கரமாக அசல் கோளாறு கடுப்பில் இருந்தார். ஸோ அப்போது நிவாஷினி வந்து பார்க்குறவங்க வந்துட்டு என்ன சொன்னு நீ என்ன யோசிக்கிற, நான் அதுவும் தப்பாக பண்ணேனா, ஏன்னா ஓப்பன் பண்ண அப்படிங்கிறப்ப எஸ் அசல் கோளாறு நிவாஷினி மேலே செமகாண்டில் இருக்கார். ஸோ அதை கூட அவரால் ஓப்பன் பண்ண முடியல, அவருக்கு மென்டலி செம ஸ்ட்ரெஸ். இது ஓப்பனாக யார்ட்டையும் சொல்ல முடியல, எனக்கு இதை பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா போய் சொன்னாங்க அப்படின்னா நீ தானே அவ கூட க்ளோஸ் இருந்தா அப்படின்னு உள்ளருக்கு போட்டு எல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ வெள்ளையாடி சொல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த டென்ஷன் அவர் ஃபேஸ்லேயே நேற்று ஃபுல்லாக ஷோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அவருமே மென்டலி வந்து ஒரு கொலாப்ஸ் டைட்டாப்பில். ஸோ அதுதான் மென்டலி அவருமே ஸ்ட்ராங்காக கிடையாது, கேம் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலஜி அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப எஸ் ஒரு மனுஷன் கேம்குள்ளே விளாட்றதுக்கான எந்த ஒரு சூழலுமே இல்லை அப்படிங்கிறப்ப அவர் கேம்குள்ளே வச்சிருந்து நோய் விஷயமே கிடையாது. ஈவன் மக்களுமே அவர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவருக்கு எதிராக ஓட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவர் ஷோக்குள்ளே இருக்கவே முடியாது. ஸோ அதுதான் இப்போ நான் சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே தான் அசோன் கோளாறு கேமை விட்டு எவிக்ட் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள். ஸோ அதோட ரிசல்ட்டாக இந்த வீக்கில் எவிக்ட் ஆக போகிற நபர் அசோன் கோளாறு தான். இது நமக்கு ரொம்ப கன்ஃபார்மாக சொல்ல முடியும். எஸ் பொம்மை பிடிச்ச விளாட்னா பொம்மை பிடிச்ச விளாடணும், பெண்களோட காலை பிடிச்சலாம் விளாடக்கூடாது. விளாண்டா இதுதான் நிலைமை. போடாங்கடி எந்திரிச்சு அடிக்கு போற ஜப்பு ஜப்புன்னு துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். எஸ் மக்களின் பார்வையில் அசல் கோளாறு அப்படிங்கிறவர் தவறான நபராக திடீர்றார். மேபி அவர் கேமுக்குள்ளே ரொம்ப ஒரு சரியான நபராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் எஸ் மக்களுக்கு என்ன காட்டப்படுதோ அதான் மெஜாரிட்டி மக்கள் நம்புவாங்க. ஸோ அந்த வகையில் அவரை தப்பாக காமிச்சிட்டாங்க. எனிகோ அவர் வெளில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலாம். ஈவன் நிவாஷினி வெளில வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற விஷயங்களையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க தான் போகிறோம்.